குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஜாமீன் முன்ஜாமீன் கோரும் மனுக்களை நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரிக்கிறார். வியாழன் அன்றும் வழக்கம் போல் ஜாமீன் மனுக்களை விசாரித்தார். அப்போது கடந்த மாதம் ஜாமீனில் வெளியே சென்ற சில இளைஞர்கள் கஞ்சா வழக்கில் மீண்டும் கைதாகி ஜாமீன் மனு செய்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இவர்களுக்கு கடந்த மாதம்தான் ஜாமீன் தரப்பட்டது, ஏன் மீண்டும் கைதாகியுள்ளனர் என கேட்டார். சிறையில் கஞ்சா வழக்கில் கைதானவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு குற்ற செயலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிந்ததாக போலீசார் விளக்கமளித்தனர். மத்திய சிறையில் முதல் முறை சிறைக்கு வருபவர்கள் தனியாக வைக்கப்படுகிறார்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு சிறைத்துறை துணைத் தலைவர் பழனி, மதுரை மத்திய சிறையை பொறுத்தவரை தண்டனை கைதிகள் தனியாகவும் விசாரணை கைதிகள் தனியாகவும் அடைக்கப்படுகிறார்கள், இந்த நடைமுறையே பின்பற்றப்படுகிறது என்றார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, சிறை கைதிகளை ஒன்றாக வைக்கும்போது புதிதாக வருபவர்கள் பழைய கைதிகளுடன் இணைந்து தொடர் குற்றவாளிகளாக மாறிவிடுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் ஜாமீன் கோரி வந்த சில வழக்குகளை விசாரித்தபோது அவர்கள் சிறிய வழக்குகளில் சிறையில் இருந்தபோது பெரிய குற்றவாளிகளுடன் ஏற்பட்ட தொடர்பில் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். சிறு வழக்கில் சிறை செல்வோர் அங்கே உள்ள மொத்த கஞ்சா வியாபாரியிடம் பழகி பெரிய குற்றவாளியாகிவிடுகிறார்கள், இது தவிர்க்கப்பட வேண்டும். எனவே கடும் குற்றம் புரிந்த விசாரணை கைதிகளுடன் முதல் முறை கைதியை அடைக்கக்கூடாது. முதல் முறை குற்றவாளிகளுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனி சிறை அமைக்க வேண்டும். முதல் முறை குற்றவாளிகளை சிறையில் தனியாக வைக்க ஏதேனும் திட்டங்கள் உள்ளதா என்று சிறைத்துறை ஐஜியிடம் விளக்கம் பெற்று அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டார்.